friends, welcome back to my channel. If you are new to this channel, subscribe and click the bell icon. Today, we will see an interesting healthy snack recipe. We will make popcorn. If you look at popcorn, I will make popcorn in the theater. So, popcorn is very good. But we will eat it in the wheat. We will eat it in the instant popcorn packets. We will eat it in the oil. But, நீங்க வந்து ஒரு கம்மி இன்கிரீடியன்ட்ஸ் தான் இருக்கு தேவை அது மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்லயே உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சிம்பிள் தான் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் யோசிச்சு பாருங்க என்னைக்காவது நீங்க ஃப்ரைடே நைட் வந்து வீட்டுல ஏதாவது மூவி பாக்குறீங்க அப்படின்னா உங்களால பாப்கார்ன் செய்ய முடியும் அப்படின்னா சூப்பரா இருக்கும்ல சோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இங்க பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங்ல இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன் நான் அதை எப்படி அழகா செட் பண்ணிருக்கேன்னு பாருங்க சோ இது மாதிரி கண்டெய்னர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்றது வந்து ஒரு சீப்பஸ்ட் வே ஆஃப் டெக்கரேட்டிங் அவர் கிச்சன் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பாப்கார்ன் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் தேவை நல்ல அகலமா இருக்கணும் அதுல இந்த மாதிரி ஃபிட் ஆகுற மாதிரி மூடி இருக்கணும் இது மாதிரி கிளாஸ்ல வந்து மூடி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் ஓகே இன் கேஸ் நீங்க பிரஷர் குக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸ்கெட் மட்டும் இல்லாம அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த பாத்திரத்துல வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதான் வந்து பாப்கார்ன் செய்யறதுக்குள்ள பாப்கார்ன் கர்னல்ஸ் இது வந்து ஒரு 3 மட்டும் இதல போடுங்க மக்காச்சோளம் ஒரு பாப் சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா ரெண்டாவது பாப் சவுண்ட் மூணு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து எக்ஸாக்ட்டா 30 செகண்ட்ஸ் வெளியில வச்சிருங்க அலெக்சா செட் டைமர் ஃபார் 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங் நவ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எண்ணெய்க்கு வந்து எக்ஸாக்ட்டா நான் ஒரு கால் கப் மட்டும் இந்த பாப்கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து டேபிள் ஸ்பூன்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு அலெக்சா ஸ்டாப் த டைமர் இப்போ வந்து இது எல்லாத்தையும் அப்படியே பரவலா இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இதை ஓப்பனே பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் ஓப்பன் பண்ணோன்னா பாப்கார்ன் வந்து நம்ம மூஞ்சில வந்து பாப் ஆயிரும் பாருங்க நல்லா பாப் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பாப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க இப்பெல்லாம் வந்து நல்ல சிம்லயே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பாப் ஆன சவுண்ட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 வந்து அப்படியே விட்டுடணும் ஓப்பன் பண்ணி பார்த்துடாதீங்க ஒரு 2 வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு 50 பாப்கார்ன் கர்னல்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஹாஃப் இது ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் பாப்கார்னுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசனிங் தான் ஸோ நம்ம இப்போ சீசனிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ ஃபஸ்ட்டு வந்து நான் பெப்பர் பவுடர் போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம வந்து அதை நல்லா குளிக்கணும்னா நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன் இது சூப்பராக இருக்கும் இதோட லிங்க் இருந்ததுனால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்
நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கார்லிக்கை விட இந்த கார்லிக் பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரியே தான், நல்ல கலராக இருக்கும் பட் காரம் அதிகமாக இருக்காது. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நார்மல் சில்லி பவுடரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஆப்ஷனல் தான், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி அரை டீஸ்பூன் கூட தேவையில்லை, ஒரு கால் டீஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா மூடிட்டு ஃபுல்லாக நல்லா குளி குக்குவோங்க, ஸோ தட் அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே பவுடர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பாப்கார்ன் வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எதுவுமே பேர்ன் ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பவுடரை வந்து இதில் அப்படியே போட்டுடலாம். பட்டர் வந்து ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும், பட் பட்டர் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் எடுத்திருக்கேன், பட் இது வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். நான் இப்போ வந்து இதை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எப்படி வேணால் மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மெல்ட் பண்ணணும், நல்லா வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஆகணும். ஸோ மெல்ட் பண்ண நெய் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா குளிக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து சின்ன கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி குளிக்கிக்கோங்கன்னு கொடுத்தா ஜாலியாக பண்ணுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சீசனிங் மட்டும் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 4 times இல்லை 4 times எவ்வளோ ஜாஸ்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி கோ க்ரியேட்டிவ் வித் யுவர் சீசனிங். என்ன பவுடர்லாம் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன ஸ்பைஸ்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஹோம்மேட் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து வந்து படம் பார்க்க போகிறேன். பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு எத்தனை படம் பார்க்க போகிறேன்னு தெரில, மேபி இன்னும் ஒரு 2-3 பேட்சஸ் பாப்கார்ன் கூட ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.